எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது. நானும் எல்லாம் ஒரு இதிலலாம் ஒரு யோகா ஒரு மெடிடேஷன்லாம் கற்றுருக்கேன். நான் யாருன்னு அந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கிறேன், ரமணர் எழுதுனது. பட் எனக்கு என்ன தோணுன்னா அதில் ஒரு கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு புரியல. அது மட்டும் எனக்கு எப்போவுமே தெரியும். இந்த வீடியோ, இந்த ஐயாவோட வீடியோ வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஒரு வீடியோ இருக்கும். இந்த உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 40 மினிட்ஸ் உங்களுக்கு போகுதுன்னு சொல்லுவார். அது ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டேன். அப்போவும் எனக்கு அதே தான் கண்டென்ட் இருக்குது, இதில் நமக்கு தான் புரியல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இன்னொரு வீடியோ பார்க்குறப்போ வந்து இந்த இதே மாதிரி ஒரு செஷன் முடிஞ்ச பிறகு எல்லாம் சொல்கிறாங்க, நான் ஞானி ஆகிட்டேன் சொல்கிறாங்க. என்ன எல்லாம் இப்படி காமெடி பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. 3 டேஸில் ஞானி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்துட்டு எனக்கு இது ஆனால் வந்துட்டு அந்த கண்டென்ட் எனக்கு உறுதியாக இருந்துச்சு. ஐயா சொல்கிற கண்டென்ட்டில் விஷயம் இருக்குது, நமக்கு புரியல, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ நான் பே பண்ணிட்டேன். 3 டேஸில் ஞானியெல்லாம் சொன்னாங்க, நான் நம்பலை. இதுக்கு வரப்போ கூட நான் நம்பலைன்னா 3 நாளில் ஞானி ஆக முடியாது. அந்த கண்டென்ட்டே அப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் என்ன எனக்கு என்ன இருந்துச்சுன்னா அவர் ஒரு உண்மை இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கலான்றது மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. 2 டேஸ் ஆச்சு, ஆனால் ஒரு உறுதியோடு இருந்தேன். நீ சும்மா தேவையில்லாமல் பேசி பேசி குழப்பம் பண்ணிக்காத, டவுட்டெல்லாம் கேட்டுட்டு காமெடி பண்ணிட்டுருக்காதுன்னு தான் இருந்துச்சு. 1 டே ஆன பிறகு வந்துட்டு ஒரு லிமிட், ஒரு கிட்ட நெருக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, ஒரு கிட்ட வரோம் நாம அப்படின்றதுனால ஒரு 2-3 டவுட் கேட்டேன். அப்புறம் அதுக்கு ஒன்றுனா கிளியர் ஆச்சு. ஸோ நேற்று நான் கீழே சும்மா ஒரு பிரேக் டைமில் சும்மா காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். பேசி என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ நம்மளாம் ஞானி ஆகிட்டோம்டா அப்படின்ட்டு நாங்கள் குளி இதை கூட இருக்கிறவங்களாம் பேசிட்டே இருந்தோம். நம்மளாம் ஞானி, ஆமாம் நம்மளாம் ஞானி. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அங்கே புத்தா ஸ்டாச்சு இருக்குது, அவர் புத்தா அவர் கண்ணை திறந்து நீங்கள்லாம் ஞானி என்ன நான்லாம் யாரா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குன்னு சொன்னேன் நான். அப்புறம் அவர் இன்னொருத்தர் சொன்னார், சரி ஆமாம் அப்படின்னா இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா நம்ம ஞானி, இல்லைன்னா இல்லை அப்படின்னு தான் சொன்னார் அவர். சரி அதையும் கன்ஃபார்ம் பண்ணலான்ட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு 2 கிளாஸ் அட்டன் பண்ணோம். அவர் பேசினார் மேனேஜர் சார், அப்புறம் சரவணன் சார் பேசினார். சரவணன் சார் பேசுகிறப்போ ஒரு பாயிண்ட்டு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ஆச்சு. என்ன சொன்னார்னா, வெளியில் ஒரு மழை வருது, வெயில் அடிக்குது, அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இயற்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ மனசுன்றது இயற்கை, அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஆமாம் மனசு வந்து எப்போவுமே அது ஒரு இயற்கைனாவே நம்ம ஒரு பிரம்மாண்டமாக தான் வச்சுருப்போம். ஸோ மனசும் ஒரு பிரம்மாண்டம், அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு அப்போ ஒரு ஸ்டெப் டவுன் ஆச்சு எனக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீ மனசுக்கிட்ட தோத்துட்டேன்றது முதல்ல ஒத்துக்க அப்படின்னு சொன்னார். அப்போவும் டக்குன்னு அது இதாச்சு, ஆமாம் நான் மனசுக்கிட்ட தோட்டுதான்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் கிடச்சிது, அப்புறம் இன்னைக்கு காலில் வந்துட்டு அவர் ஐயா அவர் 2-3 கொஸ்டின் கேட்டார். இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஞானின்னு சொன்னார். அவர் கேட்ட கேள்வி கரெக்டாக நான் ஆன்சர் சொன்ன உடனே, அப்போ நீங்கள் ஞானின்னு 2 கையை நான் தூக்கிட்டேன். இப்போ அது ஆன பிறகு வந்துட்டு கீழே போயிட்டு ஒரு காஃபி குடிச்சு இது சூப் சாப்பிட்றப்போ நான் புத்தாவை பார்த்துட்டு குடிச்சிட்டே இருந்தேன். அப்போ என்ன தோணுச்சுன்னா, நானும் ரவுடி தான், நானும் ஞானி தான் சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பன்னீர்செல்வம், சென்னையிலேருந்து வரேன். தேடல் எனக்கு பெருசாக இல்லைங்க, உண்மையை சொல்லப்போனால். ஆனால் பகவத் ஐயா பற்றி நான் கேள்விப்பட்டது ஃபருக் ஐயா, ஃபருக் அலி ஐயா அவங்க சொன்னது. அப்போ வந்து அவங்க கிளாஸ் எடுக்கும்போது சொல்லிட்டுருந்தாங்க, சரி எனக்கு வந்து மனம் பற்றி புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இங்கே வந்தேன். இங்கே எடுத்த பாடங்கள் நான் எதிர்பார்த்ததை விட நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க. எனக்கு புரிதல் வந்து நல்ல புரிதல் வந்திருக்கு. மனசில் நம்ம வேலை செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற அந்த பெரிய புரிதல் வந்திருக்கு. இது இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் மனசு வந்து ரொம்ப லேசாக உணர்றேன். எதுவுமே செய்யறதுக்கு இல்லை அப்படின்றதே ஒரு ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் அது ஏற்றுக்கினதுக்கப்புறம் அதனுடைய மனசுடைய தன்மை வந்து மாறியிருக்கு. ரொம்ப நல்லா ஃபீலிங் இருக்குது. இங்கே இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, பகவத் ஐயாவுக்கும் நன்றி, ஐயா ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா, எல்லோருக்கும் நன்றி.